वेलकम टू माय चैनल नम चल पाती इंडियन बैंक नेफ्ट आरटीजीएस फॉर्म फिल पी पाकपो फंड ट्रांसफर पड़कूद फॉर्म पे नाम पाकपो नेशनल इलेक्ट्रॉनिक फंड ट्रांसफर इपड़ी फॉर्म फिल पड़े इंडियन पाती डिफ्रंटा हिंदी कुत्तर अब इंग्लिश वो रेमे मिक्सिंग को फर्स्ट पाती मेल पर इंडियन बैंक चलीर सैडल पाती फर्स्ट डेट पटकन डेट ब्रांच मेल पाती अब पाती अप्लिकेशन फॉर प्लीज डीडीबी पीओ टीटी जीसी आरटीजीएस नेफ्ट पोवे पाती आरटीजीएस नेफ्टी तनि फॉर्म को पाती डीडी मारे मत वे मारियां फॉर्मालिटी वर्को अमेर सेता मैं और फॉर्म को नाम वो आरटीजीएस नेफ्ट फॉर्म पता पाकपो नम्बर टिक पड़ो फर्स्ट अप्लिकेंट नेम पाती रेमिटर्स पाती अप्लिकेशन रेमिटर्स को आना बट पाती अप्लिकेंट नेम कट्टर अप्लिकेंट नेम रेमिटर्स उन्होंने उंग नेम फर्स्ट नहीं पण अनुपी उंग नेम फर्स्ट पेटकन अब अनुपी अभी बै कैश अभी टिक पड़ वा अद्क पाती फ्रॉम अकाउंट नंबर उंग अकाउंट नंबर अंत इंडियन बैंक अकाउंट होल्डर उड़कन अब अकाउंट उंग नेम अकाउंट होल्डर नेम कटर एव्वर बिजनि केटर और जस्ट फार एक्साप्ल और टू लैक्स अब इतको टू लैक्स अभी अमौंट फिक्स पड़नों फेवर आफ रूपी एव्वर इंग्लिश बॉक्स को फिल पड़नों अब पाती आईएफएस कोड आईएफएस कोड वो बैंको कोड अब बैंक अंड ब्रांच नेम உங்க பேங்க் பிரான்ச் நேம் அப்புறம் எழுதணும் டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சேவிங் பேங்க்ஸ் தான் பெரும்பாலும் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதனால் சேவிங் பேங்க்ஸ் அப்படிங்கிற அந்த இதை நீங்கள் கண்டிப்பாக போடணும் அப்புறம் மறுபடியும் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர்ஸ் ருபீஸ் வேர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க கீழே உள்ளது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அமௌண்ட் வந்து ஒரு ஃபார்மில் நீங்கள் ஃபில்லப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரசீது கையில் கொடுப்பாங்க அதுக்காக தான் கீழே மறுபடியும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதையும் நம்ம வந்து ஃபில்லப் பண்ணலாம் रुपीस वर्ड्स अब जीरो ओनली अब एक्साप्ल काटा सो अंदर टू लैक्स अब की पांग अमौंट एक्सक्लूडिंग कमीशन टू लैक्स अब मैक्सिमम पाती फोर हंड्रेड और कटत 300 400 वाक अब टू लैक फोर हंड्रेड अभी मत अमौंटे पटा अब सैन अब बैंक ऑफिसर अगोड़े सैन पटा इतना रेमिटर्स पतने अकोट विवर एलो अतनी बेनिफिशियर यार अनुप्री पता विवर नाम एल आगे फर्स्ट अगोड़े ब्रांच एंत ब्रांच यूस पड़ा एव्वो अमौंट टू लैक अभी मतबड़ी अमौट पी कमना बैंक अंड ब्रांच नेम அவங்க எந்த பேங்க் யூஸ் பண்ணாங்க எந்த பேங்க் வேணாலும் இருக்கலாம் இந்த ஊரில் அந்த பிரான்ச் இருக்குது அப்படிங்கிறது எழுதணும் அவங்களுடைய ஐஎஃப்எஸ் கோடு தெரிஞ்சாகணும் ஸோ அது இருந்தால் தான் அவங்களுக்கு கரெக்டாக பணம் அனுப்ப முடியும் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக விவரமாக வந்து நீங்கள் சரியான முறையில் எழுதுறோம் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனால் கூட ஃபண்ட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது அக்கௌண்ட் நம்பர் எழுதிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெனிஃபிஷியருடைய அட்ரஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க ஒரு வேளை சிலர் பார்த்திங்கன்னா ஏதாவது எஜுகேஷனுக்காக இருக்கலாம் இல்லைன்னா பர்சனலாக இருக்கணும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் எது வேணாலும் ஆப்ஷனெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் ருபீஸ் இன் வேர்ட்ஸ் 2 lakh ருபீஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் அவ்வளோதான் அப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு சைன் போட சொல்லுவாங்க அப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ கமிஷன் ஒர்க்கு மொத்த டோட்டல் அமௌண்ட் என்னங்கிறத அவங்க போட்டுக்குவாங்க அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நேம் அட்ரஸ் ஃபோன் நம்பர் பேன் ஆஃப் ரெமீட்டர் உங்களுடைய உங்ககிட்ட வந்து மேக்ஸிமம் 50,000 மேலே போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஒரு இதுக்குமே சரி பேன் நம்பர் கட்டாயமாக கேட்பாங்க ஸோ அந்த வகையில் உங்களுடைய பேன் நம்பர் அந்த இடத்துல சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு சைன் கடைசியாக உங்களுடைய ரெமீட்டர் சிக்னேச்சர் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுடைய சிக்னேச்சர் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல போட்டாகணுங்க அவ்வளோதான் ஃபைனலாக எல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க்கோட சீல் வைக்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் வந்து பர்பஸ்ஸு ஈஸியாக நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையில் ஒரு ரசீது கொடுத்துருவாங்க அவங்களுக்குன்னு இதுலேருந்து கொஞ்சம் கமிஷன்ஸும் போக மற்றது கரெக்டாக வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க இவ்வளோ தான் சிம்பிளி தான் வந்து இந்தியன் பேங்க்குடைய ரீசெண்டாக உள்ள 2021 இருக்கக்கூடிய நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் ஃபார்முடைய ஃபில்லப் இந்த மாதிரி தான் இருக்குது
பிரிண்டோட கலர் வேணால் மாறுபடலாமே தவிர மற்றபடி மற்ற எந்த மாதிரியான இதில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.